எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆத்தா மீனாட்சியோட அருளால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு நம்புகிறேன். தயவுசெய்து அமைதியாக இருங்க, ரெண்டு அமைதியாக இருங்கடா. அன்பு தம்பிகளா, அதாவது போகிற ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லா இப்போ சினிமா ஃபங்க்ஷன் போயிருக்கு, எல்லா ஃபங்க்ஷனும் நாலு ரெடியாக படிக்கிறது, நாலு பேர் கைதட்டுறாங்க, நாலு பேர் விசில் அடிக்கிறாங்களே. நம்மளை நம்பி வெற்றிமாறன் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இத்தனை கோடி போட்டு அண்ணன் படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கும் நாலு பேர் ரெண்டு பேர் கைதட்டினாண்ட நல்லா இருக்குமே. நாலு பேர்த்த வரச்சொன்னு அப்படி நினச்சி வரச்சொன்னு அண்ணா, அந்த தயாரிப்பான பேசாத அளவுக்கு உங்களை யாராக பிடிக்கிறத சொன்னா ரொம்ப சந்தோஷம் தம்பிகளா, ரொம்ப நன்றி தம்பிகளா. இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அன்பு மாமா சேதோட ரசிகர்களுக்கும் இங்கே கொஞ்சம் வெற்றிமாற அண்ணனோட ரசிகர்களுக்கும் என்னோட அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன், பெரிய நன்றியை சொல்கிறேன். அண்ணே, உங்களோட ரசிகர்களும் மாமாவோட ரசிகர்கள் தான் இப்போ எனக்கு இருக்காங்க இங்கே. அதான் நான் நினைக்கிறேன், அதான் உண்மைங்கண்ணே, நீங்கள் நம்புங்கண்ணே. உங்கள் ரெண்டு பேரும் ரசிகர் தானே எனக்கு, நான் எடுத்துக்கிட்டேனே. இது வந்து எல்லா மேடையும் ஒரு காமெடியான மேடை ஏறி இருக்கேன். முதல் தடவையாக ஒரு கதை நாயகனாக எனக்கு ஒரு இந்த மேடை கிடச்சிருக்கு. சாமி மாதிரி கன்னிச்சாமி மாதிரி கன்னி மேடையாக எனக்கு இது கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதாவது இங்கே அத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லா ரசிகர்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு ரசிகர் அப்படின்னா அது ஐயா ராஜா அவர்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி இந்த விழா நாயகன் அப்படின்ட்டு சொல்லலாம் அவரை, ஆனால் என்னை பொறுத்த விழா நாயகன் இல்லை. அவர் என்றைக்கு சினிமாவுக்கு காலெடுத்து வச்சாரோ அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 45 வருஷமாக அவர் தான் கதாநாயகன், அவர் தான் ஹீரோ. இசை அரசன், இசை கடவுளோடு நான் சொல்லலாம், பெருமையோடு சொல்லலாம். அப்படி இருக்கிற அவரோட இசை அமைச்ச இந்த படத்தில் அவர் எழுதின அந்த பாடலில் அன்னை சுகான எழுதின அந்த வரிகளில் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு உருவமாக உள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் ஆத்தா பேச இந்த பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேண்ணே. ஐயா அவர் இசையில் நான் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அண்ணன் வெற்றிமாறு அண்ணனுக்கு நான் நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது, நான் மட்டும் சொன்னால் பத்தாது, என் ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே வந்து நின்று அவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஆனால் என் குடும்பம் பூரா அங்கே வந்து நன்றி சொன்னாங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தை மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க, ஆடியன்ஸ் யாருக்குமே உள்ள வழிவிடலன்னு சொல்லிடுவாங்க. அந்த நல்லதுக்கு நலன் கருதி என் குடும்பத்தை பூரா அங்கேயே விட்டுட்டு என்னோடய குடும்ப உறுப்பினர் ஒரு சில பேரை மட்டும் இங்கே நான் வர வச்சு அவங்க மூலமாக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க, பெரிய நன்றிங்கண்ணே, பெரிய ஒரு பாதையை உருவாக்கி விட்டுருக்கீங்கண்ணே. அடுத்து அன்பு மாமா சேது மாமா, சினிமாவில் ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை இன்னொரு டெக்னீஷியனை தன்னை விட அதிகமாக அவனை வாழ்த்தி அவனை புஷ் பண்ணி தள்ளிவிடுறதில் எனக்கு தெரிஞ்சு மாமா மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. அதாவது காலையில் 6 மணிக்கு ஒரு இன்னொரு ஷூட்டிங், நடிகர் சூர்யாண்ணே ஷூட்டிங்கில் இருக்கிறேன், காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அதிகாலையில். மாமா வணக்கம், மாமா வணக்கம் மாமான்றேன். மாமா பிரியா இருக்காடா, ஒரு 2 நிமிஷம் பேசலாமாடான்றாரு. மாமா சொல்லு மாமான்ட்டு, டே அப்படியே ஃபோனை கன்னத்தில் வேடா, அப்படியே ஒரு 4 முத்தத்தை கொடுத்துக்கிறேன்டா அப்படின்றாப்புல. மாமா என்ன மாமா, எதுக்குமா என்ன மாமான்னு சொன்னேன். டேய் நான் முத்தம் தானே அவன் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது தான் என்னன்னு ஒன்றான்னு கேட்டுருக்க. முத்தம் தானே சொன்னேன். ஆமாம் ஆமாம், குடும்பம் வந்து நச்சு நச்சு 4 முத்தத்தை போட்டு விட்டாரு. போட்டு விட்டு ஒன்றும் இல்லைடா மாமா, நான் இப்போ மும்பையில் இருக்கேன்டா, நேற்று நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணி இருக்கேன்டா, வெற்றி சார் வந்து எனக்கு நம்ம படத்தோட புத்தகத்தை கொஞ்சம் காட்டினாரா. டேய் ஐ லவ் யூடா, சூப்பரா, அற்புதம்டா அப்படின்ட்டு நிறையா சில வார்த்தைகளை சொன்னாப்புல எனக்கு அப்படியே மாறி ஆயிடுச்சு. அதுதான் இவ்வளோ ஒரு நடிகன்
எல்லாருமே போற்றக்கூடியவன். குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே எல்லாருமே நடிகன் 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 சொல்கிற ஒரு விசேஷாதிபதி. அங்கே இருந்துக்கிட்டு காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி அதை புகழ்ந்து ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்த மட்டும் இல்லாமல் நான் சினிமாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் வாய்ப்பு தர்ற காலகட்டத்திலேருந்தே மாமாவினாலும் நல்ல பழக்கம். அப்போ வெண்ணிலா கப்டுக்குள்ளே நான் நடிக்கிறப்ப நான் நடிச்சிருக்கேன், நடிச்சுட்டு காமெடியாக நான் வந்து போராடிட்டுருக்கப்போ அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு மாமா சொன்ன வார்த்தை, டே மாமா நீ காமெடியாக இல்லைன்னு சொல்லடா, நான் காமெடியன் தான் அப்படின்னு மட்டும் நீயா முடிவு பண்ணாதடா, நீ ஒரு நல்ல நடிகன்ற கேரக்டர் ஆர்டிஸ்டா அவள் தான்டா, நீ எப்பவுமே நீயா முடிவு பண்ணாத காமெடி ஆர்டிஸ்ட்டு, நீ நடிகன் அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இடையில அதை அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாப்புல, எந்த கேட்டு கொடுத்தா நடிகா மாமா நீயா ஒரு வட்டம் போட்டுக்கிறார் அவனை வச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே மாமா சொன்ன வார்த்தை நேரம் வந்தோடனே, சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு வெற்றியாளனுக்கு நன்றி சொன்னாப்புல. ஆமாம் சார், இந்த ராஸ்கர் நான் அப்பப்போ சொல்லுவேன் சார், இது அற்புதமான நடிகன், இது நல்ல கேரக்டர் பண்ணியா, இவனுக்கு எது இவனுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவனாகவும் நடிச்சிருக்கான் சார், நான் காமெடி தான் காமெடி தான் அது, ஆனால் இவனுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருங்க சார், ரொம்ப நன்றி சார். நான் சொல்ல வேண்டியது ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ஹீரோ மாமா, நீ சொன்ன மாமா அந்த இடத்துல ஐ லவ் யூ மாமா, தேங்க்யூ மாமா. இப்போ கூட ஒரு வார்த்தை உட்காந்துருக்கப்போ ஒரு வார்த்தை சொன்ன மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. லைஃப்பில் எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடுவாங்க, சில பேர் அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியாமல் வேற ஒன்று நோக்கி ஓடிட்டு இருப்பேன், சில பேர் அவனும் அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்பான், ஆனால் அது அவனால் அடைய முடியுமா முடியாதுன்னு தெரியாது, ஒரு பயத்தில் ஓடிட்டு இருப்பான், ஆனால் திறமை இருக்கும் ஆனால் முடியாது. அப்படி இருக்கப்ப திடீர்னு லைஃப்பில் யாரோ ஒருத்தர் வந்து சேனை வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உனக்கு முதல் படமே வெற்றி மரன் சார்னு ஒரு சேனை வச்சுருக்காரா, இது ஒரு பெரிய சந்தோஷம்னா பெரிய லக்குடா உனக்கு, இது அப்படியே பிடிச்சிக்கடா போய்கிட்டே இருக்கா, நீ முடிவு பண்ணாத நான் இப்படித்தாண்டு உன்னை இதுவரைக்கும் உன்னை கூட்டி வந்ததில்ல, இதுக்கப்புறம் உன்னை கூட்டி போக சினிமா அவ்வளோதான், நான் இப்படி தான் நீ முடிவு பண்ணாத இருந்தால் கண்டிப்பாக மாமா நான் அப்படி தான் மாமா இருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ நானும் அதை தான் நினைக்கிறேன், ஒரு சீனில் ஒரு செகண்டில் தலையை காட்ட மாட்டோமான்னு நினச்சி எங்கேருந்தே வந்து எப்படியே வந்து எப்படியே கடந்து வந்து போராடி வந்து ஒரு படத்தில் நடித்தேன். அவர் சொன்ன மாதிரி முதல் படத்தில் எங்கள் அண்ணன் சுசீந்திரன் ஒரு சேனை வச்சு விட்டார், ஒரு காமெடியானா அது ரொம்ப சுத்தமாக வந்துச்சு, எங்கெங்கேயும் போய் இது நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு இங்கே வரை கூட்டாண்டு விட்டுருச்சு, இதுக்கப்புறம் என்னை எங்கேயா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளோதே. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் கதைநாயகனாக தான் நடிப்பேன், இப்போ அன்னமரத்தை நடித்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சில பேர் மறந்துட்டாங்க, இல்லை இல்லை நீ சூரிய வரமாட்டாப்புல காமெடி பண்ண மாட்டாப்புல, எங்கள் வெற்றி மனசா படத்தை நடிக்கிறாங்க அவர் எப்படிங்க வருவார், அவர் லுக்கவே மாற்றிட்டாருங்க. என்னோடய நண்பரே ஒருத்தர் வாய்ஸ் அமைச்சது காட்டினார், இல்லை சூரி இல்லை அவர் பண்ணோம் அப்படின்னா தெரியாதுங்க, வெற்றி மாதத்தை நடிச்சாப்பிலங்க நீ பண்ண மாட்டாப்பிலங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் அமைச்சர் என்னை காட்டினார். நான் இப்போ சொல்கிறேன், நான் கடைசி வரைக்கும் நடிகனாக இருக்கணும் அவ்வளோதான் நான் ஆசைப்பட்றேன், அது எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேமரா இருந்தாலும் நான் எடுத்து கேட்கணும். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. பவானி நான் படம் பார்த்தீங்க பவானி, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா ரசிகர்கள் வருவாங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட முதல் ரசிகனாக நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் தான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சேர்த்தானே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க சின்ன திரை கமல்ஹாசன் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் பெரிய திரை சிவாஜி அண்ணன் சொல்லாமல் நினைக்கிறேன், அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்கீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம் ஜாக்கியாண்ணே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆர்டேட்டராக மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஆர்டேட்டர் வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் 50 நாளில் ஒரு 55 நாள் இருப்பாங்க, இல்லை 60 நாள் இருப்பாங்க, எங்கள் அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம பார்க்கவே முடியாது, அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி தான் வந்துட்டு போவாங்க, ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற இயக்குனர் ஆர்டேட்டரையும் பார்த்துருப்போம், சில நேரத்தில் டக்குன்னு எதாவது மிஸ் ஆகுது சீன் ஒன்று இருக்கும், வேறு ஒன்று இங்கே நடந்துகிட்டு இருக்கு என்னான்னு கேட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு டேரக்டர் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் இல்லை இல்லை எங்கள் சார் தான் சொன்னார், இல்லை இந்த பொருளை வேறு பண்ணிடு அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் வரவே மாட்டார், ஒரு சின்ன டவுட் இந்த சீனில் இந்த ஒரு ரங்கு பெட்டி வைக்கலாமா அப்படின்னா கூட டக்குன்னு நான் பின்னாடி போய் சீனு ஃபோன் பண்ணுவாப்புல, ஆனால் இந்த மாதிரி சார் இருந்தேன், அப்படியா என்னது எத்தனாவது சீன்ரா இங்கே சொல்லுவேன் சார், 53வது சீன் சார், அது சேது சார் உள்ள என்ட்ரி சார், அதுக்கு ரங்கு பெட்டி வேண்டாம் பழைய வேற பெட்டி தகர பெட்டி வை, என்ன சார் என்ன சீன் எப்படி இங்கேருந்து தவறு கேட்குறீங்க, அத்தனை சீனும் அவருக்கு தெரியும், எல்லா சீனும் அவர் கேட்டவர் எல்லா சீனும் தெரியும், அது ஓகே எல்லாத்தையும் தெரியும், வெற்றி மரணம் படத்தில் எப்படி எல்லா சீனும் தெரியும் உங்களுக்கு, வெற்றி மரணம் படத்தில் அஸ்டண்டுக்கே தெரியாதே 63 அவரை தவிர யாருக்குமே தெரியாது, அண்ணனை தவிர உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன், இல்லை இல்லை எங்கள் சார் எல்லாத்தையுமே படுத்துருவாங்க,
அதுல உண்மை நேத்து கூட ஒரு படத்துல கேள்விப்பட்டு ராஜ்யசபுன்னு கதை கட்டிக்கிட்டு சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம் என்ன, ஒரு கதையை ஃபுல்லாக கேட்டு அது ஃபுல்லாக நீங்கள் இருக்கிற பெரிய விஷயம். பரவாயில்ல, நீங்கள் கெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லனே, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணே, பார்த்துக்கண்ணே உங்களுக்கு சுதானே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களை வரிகளில் என்னை கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷங்க. ஜெயமோகன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளிகள் இருக்கிற மேடையில் என்னையும் நீங்கள் ஒரு இன்னும் என்னை புஷ் பண்ணி நான் ஓடுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்க விதமாக எனக்கு பேசுனீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ராஜமேனன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஃபஸ்ட் டைம் அவங்கள இந்த படத்தில் பார்த்தீங்க சார். ஒரே ஒரு டப்பிங்கில் ஒரு சீன் பார்த்தேன், அப்படி ஒரு ரெண்டு வார்த்தை தமிழில் பேசிட்டு ஒரு நாலு இங்கிலீஷில் பேசிட்டே இருப்பீங்க, பேசிட்டு அப்படி சுருத்திக்கிட்டு இந்த கையை நோ அப்படின்ற மாதிரி சொல்வீங்க சார். அதாவது நீங்கள் பேசுகிறது இவங்க தெரியாமல் படம் கொடுத்தாங்களா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு சார். உங்களெல்லாம் அந்த அளவுக்கு பேசக்கூடாது சார், நீங்கள் பெரிய சீனியர் சார். இல்லை ஒரு ரசிகனாக நான் சொல்கிறீங்க சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி நான் உங்களை பார்த்தீங்க சார், பார்க்குறப்ப உங்கள்கிட்ட ஆமாம் கொஞ்சம் உங்கள் அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்னடா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு, தீர்த்து நாளைக்கும் கூட எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது, சீக்கிரத்தில் போகணும் 5 மணிக்கு. அதனால் சீக்கிரத்தில் பேசி முடிச்சிடுறேன். ராஜமன் சார் சொன்னார், சூரிய நீங்கள் மட்டும் இல்லை அற்புதமாக நடத்துங்க, செம்மையாக நடத்துங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் ராபர்ட்டை உட்காந்து ராபர்ட்டு பக்கத்தில் கேட்டே இருந்தேன், நான் ரெண்டு பேரும் கேட்டே இருந்தால் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ராபர்ட்டை அப்பப்போ எஸ் எஸ் ஷியர் 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 எஸ் எஸ் ஷியர் 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 கேட்டே இருந்தார். சார் லாஸ்ட்டு பேஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் அண்ணா இது ரொம்ப பெருமை, நல்லா பேசினார்னு என்ன பேசினார்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்லை சுரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுக்கு அடிக்கிறக்க ஷியர் 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 எஸ் எஸ் எதுக்கு சொன்னீங்கன்ட்டு. இல்லை ரெண்டு பேருமே அமைதியாக இருந்து ஒரு மாதிரி ஆகிடும், அவருக்கு போர் அடிச்சிடும். அதனால யாராவது ஒரு ஆள் தலையை தலையை ஆட்டம் இருக்கா நான் ஆட்டினி சூரிய அப்படின்றாரு. தேங்க்யூண்ணே எல்லாருக்கும் இப்படி ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுவோங்க. அன்பு பங்க அண்ணன் வேல்ராஜானே சார் என்ன டைம் ஆச்சுருந்து ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருந்தேன். வேல்ராஜானே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிண்ணே. உங்களை ஒர்க் பண்ணியிருக்கப்ப அடிக்கடி இவ்வளோ ஒரு போலீஸ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு காஸ்டியூமர் வந்து இந்த நடிகர்களுக்கே அந்த காஸ்டியூம் கரெக்டாக கொடுக்கும்னு அது இருக்கிறப்ப இவ்வளோ ஒரு டைட்டாக போயிட்டு இருக்கு இந்த ஒர்க்குக்குள்ளே டக்கு டக்கு இவர் போயிட்டு ஒரு காஸ்டியூமர் அந்த முருகேசன் வந்து இவருக்கு வேல்ராஜனுக்கு அப்பப்போ பட்டு கேரவனுக்கு பின்னாடி அளவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது, இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளோ டென்ஷன் கேட்டும் காட்டியிருக்காரு, எதுக்கு அப்பப்போ கேமராமேன் எனக்கு அன்றைக்கி நடந்ததுங்க 2-3 தடவை அந்த காஸ்டியூமை கூப்பிட்டு கூப்பிட்டு அளவு எடுக்க சொல்லிட்டுருக்காருங்க. நான் கூப்பிட்டு என்னங்க எதுக்குங்க அவருக்கு வந்து அளவு எடுக்கிறீங்க, அவர் கேமராமேன் தான் கேட்டேன். சார் இந்த படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நான் டெல்லி போகிற மாதிரி இருக்கும், நான் கோட்டு தைக்கிறேன், எனக்கு அவார்டு தானே எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, அதனால கோட்டு இப்போ கோட்டு தச்சு வச்சுருமே, அதுக்காக எனக்கு ஃப்ரீயாகனு இருக்கு அவங்க கூப்பிட்டு அளவு எடுக்க சொன்னேன், அது உங்கள் கண்ணில் தெரிஞ்சிருச்சா அப்படின்றாரு. வாழ்த்து உங்கள் எண்ணம் போனேன், கண்டிப்பாக வாழ்த்துக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்றா உங்கள் மாதிரி எனக்கு சின்ன வருத்தமனே, அது சார் என்ன சொல்லியிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கிறப்ப அடிக்கடி சொல்வார், ஐயோ பிரதர் டெய்லி சிறுமலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வயசான அம்மா உங்களை தேடி வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, சூரியை பார்க்கணும் சூரியை பார்க்கணும் சூரியை பார்க்கணும் தெரிஞ்சு அப்படின்றாரு. அப்படியா சென்னைக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னி இன்றைக்கி வரலை, திருப்பி மறுநாள் இப்போ லேட்டாக போனால் அன்றைக்கி வந்துட்டு போயிருச்சு. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒன்றும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வருது அந்த அம்மா, இல்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் வருது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, 10 நாளில் தொடர்ந்து அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குது வயசான அம்மா. ஐயோ சாரி நான் சார் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துனேன் அப்படின்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹஸ்டில் என்னுடைய பசங்க எல்லாம் ஓடியாந்தாங்க. சார் கேமராமேன் சார் சொன்னார், அந்த அம்மாவோட வீடு இந்த தெருவில் லாஸ்ட் வீடு, தயவு செய்து உங்கள் ஆளை கூட்டு கொண்டு அந்த அம்மாவுக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இன்றைக்குள்ளே காலகட்டத்தில் இன்றைக்குள்ளே பசங்களுக்கு நம்ம நடிகர் தெரியலை, ஆனால் வயசான ஒரு அம்மா இந்த காலத்தில் வந்து உங்களை கரெக்டாக சூரியை பார்க்கணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், போய் பார்த்துருங்க சூரியன் கேமராமேனே மெனக்கட்டு உங்களை மூட கையோடு போய் பாட்டு வர சொல்லிட்டாரு. எங்கடா இருக்குது வீடு அப்படின்னு கிளம்பி நேராக போய் அந்த ஸ்கூலில் போனோம். போனோன்னு என் பசங்க முன்னாடி போயிட்டு அப்பத்தா சூரியன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அது அப்படியே பா ஒன்றுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொடுத்துட்டு இருந்த கஞ்சியை அப்படியே போட்டு அந்த எச்சு கையோடு உட்காந்து வாயா கட்டி தம்பி நல்லாருயா நல்லா இருப்பேன் நல்லா என்னை அணைச்சு நல்லாருயா சூப்பரியா அப்படியே கை தலையில் என்னை அவ்வளோ முத்தம் கொடுத்து நல்லா இருப்பியாயா ரொம்ப சந்தோஷம் என்ன நீ படத்தில் சேப்பாக இருக்கு இப்போ இதில் கருப்பாக இருக்கு அப்படின்னு கேட்டு. இல்லை என்னை என் மேக்கப் அப்படி மேக்கப் போட்டு வச்சுருக்காங்க கருப்பாக்கி வச்சுருக்காங்க. சரியா சரியா நான் ரொம்ப உங்கள் அப்பாவுக்கு பெரிய ரசிகரியா அப்படின்ச்சு. அப்படியா அத்தா அப்படியா அத்தா ஆச்சு அப்படியா அத்தா ஆமையா உங்கள் அப்பா வந்து ரோசாப்பு ரவி கேட்காரு அரண்மனைக்கிளி அந்த படத்தில் நான் அப்படி விரும்பி பார்ப்பியா நான் கல்யாணம் பண்ணி முதல் படம் ரோசாப்பு ரவி கேட்கறதாயா
ஆத்தா நீங்க யார சொல்றீங்க ஆத்தா சிவக்குமார் மேண்டானியா நீ உன் தம்பி இன்னொருத்தர் நடிக்கிறாரம்ல அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு தெல்ல ஊரை ஓடிட்டாங்க தெரிச்சு எவனு என் பக்கத்துல இல்ல அப்படியே பார்த்தேன் அத்தா நான் சிவகுமார் சார் சொன்னில்ல சூர்யா நோக்கி எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா எவ்வளவு பிரசவத்தை மட்டும் நான் சுருங்கி போன சூரி மாதிரி இருக்கேன் என்னை வந்து எப்படி ஆத்தாங்க அப்ப உங்கப்ப என்ன பண்றாருன்னு எங்கப்ப மாட்டி அவரம் பாக்குறாரு கவு பிஸ்னஸ் அப்படின்ட்டு இங்க என்ன பண்ற ஊர் வந்தவன் கதாநாயகன் நடிக்கிறாருன்னு பட்டுனுக்கு அது தண்ணி கொடுத்து தொம்ப போட்டு உள்ள போய் கதவை போட்டுட்டு போயிருச்சு கதவை திறக்கவே இல்லை நேர தலைவனை தெரியுது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இது ரியலாக நடந்தது நான் இதுக்காலும் சொல்கிறேன் கதை ரியலாக நடந்தது நேர அந்த கேமராமேன் வேல்ராஜ் எங்கடா இருக்காண்டா வந்து அப்படியே மேலே உட்காந்து சிரிக்கிறாப்புல உங்கள் ஃபேன்ஸை பார்த்தீங்களா உங்கள் ரசிகரை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க அண்ணே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் அண்ணே அண்ணே இயக்குநருக்கும் உங்களுக்கும் அதே தானே நான் எத்தனை சொன்ன பத்தாதுங்க சும்மா அப்படி ஆரம்பித்து இப்படி வந்து நிற்கிற ஒரு பெரிய படம்ங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றப்ப நேற்று எவ்வளவு 300 பேர் இன்றைக்கி எவ்வளவு 50 பேர் அப்பாடி பரவாயில்ல நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா இப்படி தான் நிறையா பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருக்கோம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டிரைவர் மட்டுமே ஒரு 100 பேர் இருப்பாங்க டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் மட்டும் 100 பேர் இருப்பாங்க மினிமம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 600 பேர்த்து குறையாமல் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அப்படி ஒரு காடு சாதாரண காடு இந்த ஷூட்டிங் போகிறது நாங்கள் போகிறதே பார்த்தீங்கன்னா எங்களை கிட்னாப் பண்ணி கூட்டி போகிற மாதிரியே இருக்கும் கடத்தி கொண்டு போகிறே மாதிரி ஏன்டா முதல்ல இனோவாவோட ஒரு டீம் கூட்டி போவோம் அங்கேருந்து கைமாற்றி விட்டுருவாங்க அசனேட்டு லோக்கல் மேட்ச் இன்னொரு கைமாற்றி விட்டுருவாங்க எங்களை அங்கேருந்து பொலியூரில் கூட்டி போவாங்க பார்க்கில் கூட்டி போனோன்னா அங்கே சுரேஷ் மேனேஜர்கிட்ட கைமாற்றி விட்டுருவாங்க இங்கேருந்து நீங்கள் கூட்டி போகண்டு அங்கேருந்து பார்த்தா ஒரு குட்டியானியில் கூட்டி போவாங்க அங்கே லாஸ்ட்டை போனோடனே சந்தோஷத்தை கைமாற்றி விட்டுருவாங்க அங்கேருந்து ட்ரக்கில் கூட்டி போவாங்க உள்ளே போவோம் உள்ளே போய் அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் நடந்து போவோம் அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு அங்கே இல்லாத பாம்பு இல்லை இல்லாத பூச்சி இல்லை அவ்வளோ இதுக்குல அத்தனை பேர் அவ்வளோ பேர் இருக்குது இதெல்லாம் சாதாரண உண்மைக்கே சொல்லி இத்தனை நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு அவ்வளவும் இது அதே நேரம் வருவார் வந்து பார்ப்பார் பார்ப்பாரு இல்லை நல்லா இருக்காங்களா இல்லை கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்காங்களா எல்லோரும் சரி நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாரு சார் சூப்பராக போட்டுருக்காரு சரி சார் இப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்து பெருமைப்படுற ஒரு மனுஷன் அந்த கார்களுக்கு வண்டிகளுக்கு போட்ட டீசலுக்கு ஒரு படமே பண்ணிட்டு போயிடலாம் அதான் உண்மை டீசல் காசுக்கு இது டீசல் காசு மூவி அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்போ ஒரு வார்த்தை சொல்ல உட்காந்துருக்கப்ப அண்ணன் சொல்வார் நானும் அண்ணன் உட்காந்து பேசுறதுக்கப்ப அண்ணன் சொல்வார் என்ன இவ்வளோ பெரிய படமாக இருக்குது இல்லைங்க சினிமா வந்து ஒரு தேவதை மாதிரிங்க அதை கேட்குறப்ப மனங்குணங்காமல் நம்ம கொட்டிகிட்டே இருக்கணும் அதை ஏற்றுக்கிறோம் நம்ம கேட்காதப்ப அதுவாக கொடுக்கும் நல்ல சினிமாவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது தேவதை நமக்கு திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொன்னார் அண்ணே உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பானே இவனுக்கு இவ்வளவு இருக்கு காரணம்னா இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ செலவு இவ்வளோ ஒரு படத்தை இன்றைக்கி ரெண்டு பாட்டை கொடுத்து வந்துருக்காருன்னா அது காரணம் மெயினாக உங்கள் மேலுக்கு நம்பிக்கை தானே நீங்கள் ஒரு ஆழமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தானே வெற்றி இவ்வளோ ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க நினைக்கிறேன்னே கண்டிப்பானே உங்கள் நம்பிக்கை வீண்மகாண ஆத்தா மீனாட்சி கண்டிப்பாக ஒரு பெரிய தயாரிப்பாளராக நீங்கள் அடுத்தடுத்த உங்கள் எல்லாத்தையும் கையெழுத்த வேண்டியேன் நீங்கள் நல்லா இருக்கணுமே எங்கள் அண்ணன் வெற்றிமார் அண்ணன் அண்ணனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் நிறையா சொல்லணும் அவ்வளோ சொல்லணும் அவள் பத்தாது அதாவது இன்றைக்கி தமிழ் நடிகர்களே பொதுவாகவே வந்து தமிழ் நடிகர்களே நடிகைகளை தூக்கி தலைக்கு மேலே சாமிக்கினையாக கொண்டாடுற யாருன்னா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் தான் ஒரு நடிகர்கள் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க இப்போ சமீபமாக ஒரு நடிகர்களுக்கு ஈக்குவலாக இயக்குநர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ரசிகர்கள் அதிகமாக இருக்க இயக்குநரில் முக்கியமான இயக்குநரை எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் இருக்காரு அது பெரிய விஷயங்க அப்படி உங்கள் மேலே இருக்க ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒரு ரசிகனா உங்கள் படத்தில் ஒரு 4 சீனால் நான் நடத்த மாட்டேன்னா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் கோட்டை மணிமாறன் நான் கேட்டே இருப்பேன் அப்பப்போ வேல்ராஜ் ஆண்டிங்க இப்போ அண்ணன் வெற்றிமாறன் படத்தில் ஒரு 4 சீனால் நடிக்கிறேன் அண்ணன்ட்டு
கேளு காமெடி நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஏன் நாங்கள் காமெடியாக தான் பண்ணுவோமா, ஏதாவது ஒரு சின்ன இல்லை 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 கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குள்ள வேலையே கிடையாது, கண்டிப்பாக அங்கே வரும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அண்ணனை மணிகண்ணனை நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு அவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, வெற்றிஸ் அவங்கள்ட்ட பேசுறதுக்காக உங்கள் ஃபோன் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கும் எனக்கு பொறுமை பத்திர காலையில் சொன்னார், மத்தியான நடிச்சு அண்ணே ஃபோன் பண்ணலனே பண்ணுவார், அண்ணே ஃபோன் பண்ணலனே இப்போ தானே சொன்னேன், ரெண்டு நிமிஷம் நான் ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு தெரியுங்க இல்லைண்ணே ரொம்ப நேரம் அந்த மாதிரி தெரியுண்ணே ஃபோன் பண்ணுவார், மறுநாள் ஆச்சு அண்ணே ஃபோன் பண்ணவே இல்லைண்ணே, பண்ணுவாருங்க பண்ணுவாருங்க அண்ணே ஃபோன் பண்ணுவாருங்க, சூரிய இந்தாங்க நம்பர் தயவுசு நீங்களே ஃபோன் பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்போ நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே வணக்கங்கண்ணே என்ன வந்து நான் சொல்லுங்க சார், நான் சொல்லுங்க சார் அண்ணன் இல்லைண்ணே அந்த மாதிரி சொன்னேன், அண்ணன் பார்க்க வச்சுமாங்க, ஓகே சார் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வாங்க சார், சரிங்கண்ணே சரிங்கண்ணே அவள் தான் ஃபோனை வச்சுருப்பேன் நான் போய் நினச்சேன், அண்ணே உனக்கு நான் வாங்க வாங்க சொல்லிட்டு அண்ணன் மற்ற படங்கள் தான் பேசினேன். அப்போ அண்ணன் படம் தான் சொன்னார், சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு ஒரு கதை அப்படின்ட்டு ஒரு கதையை ஒரு 5 நிமிஷமாக சொன்னார். பொதுவாகவே இந்த கதை சொல்லல காமெடிங்களுக்கு என்ன இருக்கும்டா, இந்த அந்த கேரக்டரை தூக்கிடலாமா, அந்த கேரக்டரை தூக்கிடலாமா, இல்லை இந்த கேரக்டரை தூக்கிடலாமா அப்படின்ட்டு ஒரு 4 கேரக்டர் சொன்னால் அந்த ஒரு கேரக்டரே நல்ல நோட் பண்ணிட்டு இதை தூக்கலாமா இதை தூக்கலாமான்ட்டு சொல்லி முடிச்சுட்டு சூரிய அந்தந்த கேரக்டர் அவங்கவுங்களாம் பண்ணுறான்னு ஒரு ஆளாக சொன்னார், நமக்கு எதுவுமே வரலங்க. அப்போ அந்த லீடரோட சொல்லி அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. படக்கல் எழுந்திருச்சுன்னா எனக்கு வானத்தில் முட்டியிருக்கேன் நான், அவ்வளோ ஒரு சந்தோஷம், டாய் முத்துச்சாமியை சூரி பதட்டப்பட்டு டேபிளுக்கு காப்பியை கொட்டி விட்டுறாத, சட்டில்ட்ட ரியாக்ஷன் பண்ணி பதறாத, சட்டில்ட்ட ரியாக்ஷன் பண்ணிட்டு அப்படி சட்டில்ட்ட உட்காந்து தேங்க்யூண்ணே 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 ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்கள் படம் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து திட்டுன்னு ஓடி அந்த காரில் உட்காந்துட்டேன். டிரைவர் எறா வண்டி அப்படின்னு இருக்கேன் சார், என் சீட்டில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்கடா, சரி இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா வந்து ஏறக்க என்ன தூங்குனியா ஏறக்குன்னே சொல்ல வந்தேன் வெங்காயம் அப்படின்னு அதுக்கப்புறம் கிட்ட வந்து சந்தோஷம் வீட்டில் வந்து சொல்லிட்டேன். ஏன் வாய்ப்பு என்ன விட பயங்கரமாக பதறி போய் கிடந்தான், வந்துடும்ல வாய்ப்பு வர முடியும் வர முடியும், 1 நாள் ஆச்சு 1 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சு ஒன்றுமே காணாம், அடிச்சும் பழைய அடிக்க மணியானனுக்கு அண்ணேண்டே தயவு செய்து கூப்பிடுவார், நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கல ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லை அவரே கூப்பிடுவார் அவரே கூப்பிடுவாங்க பார்த்து. வடசன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்போ வடசன்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த படத்தை தியேட்டரில் கட்டிட்டு இதே மாதிரி முதல் ஷோ பார்த்துட்டு தியேட்டரில் கட்டிட்டு உடனே இப்போ அண்ணனுக்கு அடிச்சு, அண்ணே படம் சூப்பராக இருக்கேன் அற்புதமாக இருக்கேன் எல்லாத்தையும் சொன்னேன், சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சொன்னேன், அண்ணன் எப்பனே வரட்டேன் அப்படின்றாரு. மீது சொல்லி இருங்க இருங்க கொஞ்சம் பிஸியாக இருக்குது நான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு. வடசன்னு முடிஞ்சதுக்கப்போ அண்ணன் சொன்னார், சரி கண்டிப்பாக பண்ணுவோம்ன்றது தெரியல. அப்புறம் 4 மாதம் 6 மாதம் அங்கிட்ட 1 வருஷம் போச்சு. அப்புறம் சரி அந்த அண்ணே வணக்கம் ஒரு 4 மணிக்கு ஆஃபீஸ் வரீங்களா, திடீர்னு ஒரு உட்காந்து ஒன்றும் இல்லை சரி இப்போ அடுத்து தனுஷ் சார் தேட்டி கொடுத்துட்டாரு நான் அந்த படத்தை பண்ணலான் இருக்கு சரி அதை பண்ணிவிட்டு பார்ப்போம்ட்டாரு. ஓகேண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ணே சரிண்ணே சரிண்ணே சந்தோஷம் திரும்ப நேரம் வந்து என்னங்கன்னு இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒன்று பதறாத நீ பதறாத என்னை பதட்டப்படுத்தாத நீ பதறாத கொஞ்ச நாள் இருந்துச்சு அசுரன் படம் எடுத்தாச்சு அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. அண்ணே வணக்கண்ணே என்ன சொன்னார், ஓகே வாங்க சூரிய அப்படின்றார். போய் பார்த்தா அண்ணன் பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதுக்கு பண்ணிடலாம் சூரிய அப்படின்றார். ஓகே அப்போ அசுரன் ரிலீஸ் ஆகிடுச்சு, மாபெரும் கெட்டு மரண கெட்டு தாறுமாறான ஒரு கெட்டு அசுரன். ஓகே இப்போ சந்தோஷம் பயங்கர ஹாப்பி, இப்போ ஒன்று ரைட்டு ஓகேன்ட்டு வீட்டில் இருந்து இப்போ பார்த்தா ஒரு திடீர்னு ஒய்ப்பு விடுன்னு செல்ல காட்டுறேன், என்னங்க இங்கே பாருங்க அடுத்து வெற்றிமாறன் விஜயஸ்தான் சேர போகிறாங்களாங்க அப்படின்ட்டான். அப்படியா அப்படின்ட்டு திருப்பி மரணம் பார்த்தா இதுவங்க அவர் டைரக்டும் அடுத்தும் சூரியானும் பண்ண போகிறாங்களான்னு திருப்பி நியூஸ் யூடியூப் வந்துகிட்டே இருந்துச்சு. திருப்பி தனு சாரும் வெற்றி மரணம் பண்ண போகிறாங்களான்னுச்சு. அவரது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் நமக்கு அப்படின்ட்டு உள்ள பதறிக்கிட்டே இருக்கு. இந்த தர்மி நாயகத்து பதறது மாதிரி எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்குன்னு வீட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் ஒய்ஃபு வந்துக்கிட்டு பேசாமல் இருங்க, கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது அப்படின்ச்சு. உன்னை வெளுக்கிறது ஒன்றுதே உன்னை வெளுக்காமல் இருக்கிறது ஒன்றுதான், பேசாமல் இருந்து இருங்க எத்தனை கீரோ பண்ணிட்டு வருவாங்க. அவருக்கு ஏகப்பட்ட கீரோ இருக்காங்கம்மா, எனக்கு ஒரு வெற்றிமரம் தானே இருக்காது, பேசாமல் இருவே கிடைக்குமே அப்படின்ட்டு அதெல்லாம் மீறி திருப்பி அண்ணன் கூப்பிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க கண்டிப்பாக பண்ணுவோம்ட்டாங்க. அசுரனுக்கு அப்புறம் உண்மைக்கே எல்லா அண்ணன் படம் எல்லாருமே பெரிய கிட்ட அந்த படத்துக்கு அப்புறம் நம்மளே ஒத்துக்கிறோன்னு கண்டிப்பாக அது கிடைக்கணும் நம்பிக்கை தான் இருந்து. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆண் இத்தனமாக சொல்லி சாரி, அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு தந்த உட்காந்துருந்தாரு, சூரிய சாரி நம்ம அதை பண்ண முடியாதுன்றாரு. அண்ணே ஆமாம் சரி அந்த கதை வேண்டாம், அர்ஜுன் அப்படின்ற ஒரு கதை சொன்னார் அண்ணன் இந்த படத்தை பண்ணுவோம்ன்றாரு. இது வந்து துபாய் பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துபாய் பேக் ட்ராப்பை சொல்லி ஓகே சந்தோஷம் நான் நாளைக்கு லொக்கேஷன் பார்க்க போகிறேன். 4 மணிக்கு வர பாண்டாந்தேரிலேருந்து ஃபோட்டோ ஷூட் இருந்தார், ஃபோட்டோ ஷூட் வந்துருச்சு பயங்கர காப்பி ஃபோட்டோ ஷூட்டு போயிட்டு இருக்கு அண்ணன் முடிச்சுருந்தேன் சாரிண்ணே ஃபோட்டோ ஷூட்டு போயிட்டு இருக்கு செம்ம காப்பியாக இருக்குது உள்ள
முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கு கேரளில் வந்து உட்காந்துருக்கேன். கேரளில் உட்காந்துருக்குன்னா பக்கத்து ரூமுக்குள்ள ஒரே கேரளில் ரெண்டு ரூம் பக்கத்து ரூமில் அப்படியா சின்ன சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. ஆப்போசிட் டாக்டர் சுப்ரமணிய சிவாங்க வாய்ஸ் கேட்குது. ஆமங்க விட்டு கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க பூரா ஏகப்பட்டதை செத்துட்டாங்க. இப்போ துபாயெல்லாம் பரவிருச்சாமா ஏதோ கொரோனான்றாங்க என்னடா இது. ஆமாம் ஆமாம் கொரோனா பயங்கரமாக இருந்தாலும் முடிச்சு பேச இல்லை வேறு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சார் சொல்லியிருந்தாங்க. வந்து ஃபோட்டோஸ் ஒரு கண்டினியூ நடந்துகிட்டு இருக்குது. திருப்பி அப்படியே பார்த்தேன் சரி பார்த்தீங்களா ஏதோ கொரோனாவும் ஃபுல்லாக பரவிருச்சு பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஆமாம் ஆமாம் அந்த துபாய் பக்கமும் வராதுனே அது பண்ணி ஹீட்டுங்க அங்கே வராதுனே இல்லை சரி துபாயில் ஃபுல்லாக பரவிருச்சான் ரைட்டு முடிஞ்சு சாட்டு முடிஞ்சு திருப்பி கட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்து சாரை பண்ணி என்ன சொன்னாரு இல்லை சரி அப்படியே அங்கே வந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்தியாவுக்குள்ளே வச்சு முக்கியமான சின்ன அங்கே எடுத்துக்கலாம் இந்தியாவுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். திருப்பி கேரளுக்குள்ளே உட்காந்துருக்கேன் பக்கத்தில் சவுண்டு அதே சவுண்டு என்ன சிவா சொல்கிறீங்க ஆமுங்க வெற்றி டெல்லியில் அஞ்சு பேர்த்துக்கு வந்துருச்சான் இன்னும் ஆமாம் அப்படியே பார்த்து முடிஞ்சு சார் அப்படின்ட்டு ரைட்டு திருப்பி சாட் ரெடி அங்கே போய் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆமாம் என் மேக்கப் பிடிச்சமாக மாட்டாமல் அவங்களுக்கு ஒரு தெரியுமோ அவர் ஆந்திரா உங்களுக்கு தெரியுமோ ஆந்திராவில் பத்து பேருக்கு வந்துடுச்சு அப்படின்றாரு. ஒரு மணி நேரம் என்கிட்ட வராதிங்க அஸ்தண்டு எல்லாம் ஓடி இருங்க தள்ளி இருங்க மாரியாருக்கு போயிருங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டு முடிஞ்சு உள்ளே வந்து உட்காந்துருக்கு. திருப்பி டக் டக்கு சத்தம் காஸ்டமில் உள்ளே ஏறினார். சார் உங்கள் பனியன் லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட் பண்ணு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நானும் லூஸ் ஆயிடுவேன் ரெண்டு பேருக்கு சேர்த்து அவரே மாற்றி வரணும் பத்து நிமிஷத்தில் ஓ அப்படின்றாரு. திருப்பி கொஞ்சம் சுப்பம் நினைச்சுவா போயிட்டாரு. திருப்பி அத்தனை வந்தாங்க சார் உங்களை கூப்பிடான்டாங்க நேரம் அண்ணங்கிட்ட போனேன். சரி ஒன்றும் இல்லை சரி கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கு பரவிட்டு இருக்குது. ஆமாம் இங்கே ஆமாம் நான் இப்போ தான் சொன்னார் ஹைதராபாத்தோடு வருதுண்டு ஆறு சொன்னேன் அதெல்லாம் இல்லை நான் அதான் சொன்னேன் ஹைதராபாத்தை வராஜாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சான் சூரி இங்கே என்ன சொன்னீங்க இப்போ தான் சிவா ஃபோன் பண்ணி சொன்னாப்பில்ல போனதுக்கு ஃபோன் வர பண்ணி உங்களை சொல்லிட்டாரா அப்படி இருந்து பதக்கத்துலேருந்து அதெல்லாம் தாண்டி அப்படி எப்படின்னு ஆகி ஃபஸ்ட்ல அந்த கதையும் மாறி விடுதலை அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பித்து இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங் இதெல்லாம் ஒரு பதக்கம் இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பதக்கம் என்னண்டா இப்பேற்பட்ட வெற்றி படத்தில் நம்ம காமெடியை ஹை 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 சின்ன சின்னத்துக்கெல்லாம் கைய காலம் ஆட்டி ஓவராக பண்ணுவோம் நம்ம நம்ம எப்படி அண்ணன் படத்தை ஒரு நாள் ஒரு மணி நேரம் தப்பிச்சிடலாம் மாட்டேன் இந்த பதக்கத்தை அதிகமாக இருந்துச்சு. முதல் நாள் ஷூட்டிங் ஆக்ஷன் அப்படின்றாரு கீழே புஷ்அப் பண்ணுறதுன்னு ஒருத்தர் அடிப்பார் புஷ்அப் பண்ணி முடிச்சணும் அப்படின்ட்டு அப்படியே வெட்டினு பார்த்தாரு இருக்கட்டும் அப்படின்றாரு. அடுத்து ரோப் பிடிச்சி மேலே ஏறணும் ரோப் ஏறப்ப ரெண்டு மேலே ஏறி போலீஸ்க்கு பின்னாடி டெக்கில் நாலு வெளி வெளிப்பாக அப்படி இப்படி நம்ம அப்படித்தானே வந்திருக்கோம் அந்த ரூட்டு தானே கையை காக்கு அப்படி அப்படின்ட்டு எடி கட்டு பிரேக்கு சரி அப்படின்றாரு அப்படியே கைப்பட்டார் நடிக்கவே வேண்டாம் எது கட்டை வரல தூக்குறது கால் வரல தூக்குறது எதுவும் வேண்டாம் எது நீங்கள் சிம்பிளாக இல்லை யதார்த்தமாக இல்லை என்ன மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அதை உள்வாங்கின போதும் அவர் அதை உள்வாங்கின போது மற்றபடி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் சரியா அண்ணன் சரிங்க சரிங்க இல்லை என்ன நான் அண்ணன்ட்ட உடனே நான் பார்த்துருக்கேன் அதாவது எப்படி நடிப்புண்டா நம்ம நடிச்சுக்கிட்டு இருப்போம் பாப்பாவே கிட்ட வருவார் வந்து லேசன் ஒரு சின்ன விஷயத்தை சொல் போயிடுவார் நம்ம அதை நடித்து முடிச்சுட்டு போய் பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள அவ்வளோ சேஞ்ச் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ரேடியோவிலேயே ஒரு டிவிலேயே பார்த்தீங்கன்னா கரண்டு ஒரு ரிப்பேராக ஒன்றுமே தெரியாது கரண்டு அந்த ஒரு ரேடியோவை கலத்தி அது அந்த மதர் போடாது அதை பின்னாடி திரி போட்டு எங்கேயாவது ஓரம் எங்கேயாவது இடத்துல போயிட்டு அந்த அந்த மெக்கானிக் கையோ அப்படி வைப்பாங்க சத் டக்குன்னு பாட்டு போட ஆரம்பிச்சது தெளிவும் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்த வந்து பண்ணிட்டு போவார் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மாற்றமாக இருக்கும். இத்தனை பேர் இருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு நடிப்பு இருக்கலாம் இவனை கொண்டு வருவோம் மாமா சொன்னது மாதிரி எங்கெங்கேயோ போட்டிருக்கப்ப இல்லை இவனை நம்பலாம் இவனை கூப்பிட்டு இந்த கேட்டை கொடுத்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்புனாரு பார்த்தீங்களா அந்த நம்பிக்கைக்கு நான் ஓரளவுக்கு ஒரு 50% உங்களுக்கு நான் இருந்துறேன்னு அப்படின்றான்னு எனக்கு கவனமுள்ளா இருந்துச்சுங்கன்னு ஆனால் இன்னைக்கு அதை மாற்றி ஒரு பெரிய அதாவது எங்கே போனாலும் நடிச்சிருவாண்டா வடிவேல் சார் காமெடி சொல்கிற மாதிரி அது என்னமோ தெரியலடா இந்த மூத்திர சந்தத்தில் நீ கூட்டு போய் அடித்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளோன்னா நல்ல அடி வாங்குறேன்டா தைரியம் வந்துச்சுடா அந்த மாதிரி உங்ககிட்ட நடித்ததுக்கு அப்புறம் இனிமேல் தமிழ் சினிமாவில் கேமராக்கு முன்னாடி யார் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் தப்பிச்சிருன்ற நம்பிக்கை இருக்குங்க எனக்கு அப்படி ஒரு நடிகர் எனக்கு நீங்கள் உருவாக்கி விட்டுங்க மீண்டும் அதானே சொல்கிறீங்க எங்கள் குடும்பம் கூட வந்து நின்று உங்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தேவை நடிக்கணும்னு நான் நடிக்கணும் அவள் தானே கடைசிக்கு நடிக்கணும்னு ஆசையில் தான் இருக்குது எந்த ரோலாக இருந்த பரவாயில்லையே அதை நான் நடத்திக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நன்றிங்கண்ணே
அவங்க வந்திருக்க முக்கியமான தயாரிப்பாளர் கவனித்து போன செண்பகமூர்த்தி அண்ணனுக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஜீத்ரே அந்த பேர் வர மாட்டேங்கிறேன் இங்கிலீஷில், சிஜுவா சிஜு சார் போயிட்டாரு, பரவாயில்ல யாராவது சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், எங்கள் படத்தை வாங்கியிருக்கீங்க சார், தேங்க்யூ சார். இங்கே வந்துட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.